ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக புறா வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இது புதுசாக வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான், ஏற்கனவே வளர்த்துட்ருக்கவங்களுக்கு பேசிக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு மட்டுமே பார்த்துங்க, வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேஜி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப பெருசாக கிடையாது, இது வந்து பல பொட்டி அவ்வளோதான். இது என்ன ஒரு 20-30 ரூபா வரும். இந்த மாதிரி ஒரு கேஜி செட்டப் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அரை வீடியோவில் உங்களுக்கு கண்டு போடுறேன். இந்த மாதிரி எக்கு கீழே விழுவாமல் அப்படிங்கிற வச்சுக்கிறதுக்கு வந்து இது வச்சுருக்கோம். எக்கு போட்டாக்கா இது இங்கேயே ஸ்டாப் ஆகி கொண்டு வராது வெளியில், அப்புறம் சண்டை போட்டால் உருண்டு வராது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கூண்டு அடிக்கிற வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பண்ண போகிறது என்ன அப்படின்னாக்கா, நல்ல ஒரு பேராக நீங்கள் வாங்கணும். இது வந்து மேல் பாருங்கள், இப்படி தான் கூவும். மேல் அப்படி கூவும், டான்ஸிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி கூவும். நெக்ஸ்ட்டு இதோட ஃபீமேல் எடுத்து விட்றேன் பாருங்கள். மேக்ஸிமம் ரெண்டும் கொத்திக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து வாங்க. சும்மா கூண்டில் விட்டு பாருங்கள், அவங்க எங்கே வாங்க போய் அவங்க கூண்டுலேயே விட்டு பாருங்கள். அது கொத்திக்கூடாது, ஒன்றும் சேர்ந்து நிற்கணும். இந்த இப்போ இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனா இது ஒரு நல்ல பேர் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேராக மேக்ஸிமம் வாங்க. கொத்திக்குச்சு அப்படின்னாக்கா அது பேர் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேராக வாங்கினீங்க அப்படின்னாக்கா நல்லது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அடல்ட்டு வாங்குறத விட செமி அடல்ட் வாங்குறது ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா புதுசாக வளர்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஏற்கனவே வச்சுருக்காங்க ஒரு 10-15 ரூபா வச்சுருக்கனாக்கா அவங்க அடல்ட் வாங்குறதுல பிரச்சனை இல்லை. புதுசாக நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செமி அடல்ட் வாங்குறதுன்றது சொல்லலாம். ஏன்னா அது வந்து எங்கேயும் ரொம்ப நாள் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் அது வாங்கினீங்க அப்படின்னாக்கா வீட்டில் பழகிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அடல்ட்டு வாங்கினீங்க அப்படின்னாக்கா அது ஏற்கனவே இருந்த இடத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது உங்கள்கிட்ட பழகிறது. இதே செமி அடல்ட் வாங்கினீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் ஒரு 25 நாளில் வர முடியாத இருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்கள்கிட்ட பழகணும். இதே செமி அடல்ட்டாங்கிற கொஞ்சம் டவுட்டு, அப்படியே நீங்கள் டவுட்லேயே இருக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே எக்ளியர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவங்க வீட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் பக்கத்து தெரு இல்லாட்டி பக்கத்து ஊர் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்காதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பறக்கிறப்போ அவங்க பழைய வீட்டை பார்த்துருச்சு அப்படின்னாக்கா, ஏன்னா கண்டிப்பாக பக்கத்து ஸ்ட்ரீட் அந்த மாதிரி வாங்கினா அப்படின்னாக்கா பறக்கும் போது அவங்க வீட்டை கண்டிப்பாக பார்க்கும். ஏன்னா ரவுண்ட்ஸ் போகிறப்போ கண்டிப்பாக பார்க்கும். ஸோ அதனால் அவங்க வீட்டை இறங்கிடும், உங்களுக்கு பெரிய டார்ச்சர் இருக்கும், போய் போய் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பக்கத்தில் வாங்குற அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புறா வாங்கிட்டு வந்து அதை எப்படி வந்து டேப் போட்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மேக்ஸிமம் 25 டேஸ் நீங்கள் வந்து டேப் போட்டு வைக்கும். அப்போ தான் உங்கள் வீட்டில் பழகும். பாருங்க, இது ஒன் சைடு நான் டேப் போட்டிருக்கேன், இன்னொரு சைடு வந்து நீங்கள் வந்து ஒரு 9 ரெக்கில் 8 ரெக்கா மாதிரி சேர்த்து வச்சு ஒரு சின்ன டேப்பு துண்டை போய் பிச்சுக்கோங்க. பிச்சுட்டு அதில் வந்து இந்த சைடு நான் பண்ணியிருப்பேன் பாருங்கள், இது இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இதில் அப்படியே டேப்பை நீங்கள் ரோல் பண்ணணும். ஃபுல்லாக அந்த ரெக்கையில் ரோல் பண்ணணும். சும்மா ஒரு சின்ன ரோல், இதே மாதிரி ரோல் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப பெருசாக ரோல் பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டா நீங்கள் போதும். அது நான் இங்கே பிரச்சனை, எங்கள் டாக்ஸ்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால வந்து சிங்கிளாக போட்டிருக்கேன். நீங்கள் மாடியில் அப்படி விட்டுருந்தீங்கன்னா ரெண்டு சைடுமே போட்டுங்க. ஏன்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அப்படியே மாடியாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே டேப் போட்டுக்க ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டேப்பில் வந்து ஒரு 25 டேஸ் விடுங்க. விட்டதுக்கப்புறம் ஒரு 25 நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூண்டு இதெல்லாம் ஒரு கண்டு அதுவே கூண்டு எங்கே இருக்குது, சாப்பாடு எங்கே இருக்குது அது அதுக்கு தெரிஞ்சிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூண்டில் ஏறி ஏறி இறங்க அப்படியே பழகிடும். உங்களுக்கே தெரியும், சரி ஓகே இது வந்து மட்டும் பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். 25 டேஸ் கழிச்சு சிங்கிள் ஒரு புறாவுக்கு மட்டுமே, அதாவது மேலுக்கு மேக்ஸிமம் திறந்தோம். ஏன்னா ஃபீமேல் மேக்ஸிமம் ஓட தான் பார்க்கும், மேல் கூட ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேலுக்கு திறந்து விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக மட்டும் பழகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள்கிட்ட ரவுண்ட்ஸ் போய்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் பிகினர்ஸ்க்கான டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.